நம்ம ஊர் முடியல, நமக்காக ஒரு டெக் சேனல். வெல்கம் பேக் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மூவர்ஸ். நான் உங்கள் ராம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு யூடியூபருக்கு என்னென்ன கேட்ஜெட் தேவை அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹை லெவல் லைக் தற்போதைக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கேமரா, ஒரு ட்ரைபேட், ஒரு மூனோ பேட், அதாவது ஒரு கொரில்லா பேட், மூணு மொத்தம் மூணு விதமான மைக்கு, இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஸ்டாண்டு எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் ஒன்று தான். இதோட பார்ட் டூவாக என்னென்ன பார்க்க போகிறோம்னா, H1 மைக்கு, ஸ்டூடியோ லைட்டு, அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, கம்ப்யூட்டர், இது மூணுத்தையும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது பார்ட் ஒன்றுனே கூட நீங்கள் நினச்சிக்கோங்க. மறக்காமல் பார்ட் டூ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பிசி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் மொத்தம் பிசி பில் பண்ணுறது வந்து 85,000 ரூபாய்க்கு பிசி பில் பண்ணியிருக்கேன். அது நான் கண்டிப்பாக அடுத்த பார்ட்டி, இதோட அடுத்த பார்ட்டி இதில் வந்து கேமரா காட்டுறேன். கெனான் டி மார்க் டூ, அதாவது D200 Mark II காட்டுறேன். அடுத்தது நம்ம லைட்டு, H1 மைக்கு, ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டரையும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போ இது யாராவது பார்க்கலாம்னா, ஒரு யூடியூப் சேனல் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இதுக்கு என்னென்ன கேஜெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தா ஒரு நம்பிக்கை வரும். அதாவது எப்படி சொல்கிறேன், என்னடா வளவல்னு பேசிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன், இது வந்து மொத்தம் 6 பொருள். என்னால் 6 பொருளையும் தனித்தனியாக வீடியோ எடுத்து மேக் பண்ணி போட்டு எடுக்க முடியும். ஆனால் அதை நான் செய்யலை. காரணம் என்னென்னா, ஒரு நீங்கள் பார்க்குறவங்க இந்த பொருள்லாம் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது, எது வாங்கணும் எதை போடணும் தெரியாது. அதனால் எல்லா பொருளையுமே செட்டாக வாங்கி, இதை எதை வாங்கினா இது இது யூஸ் ஆகும், வேணும்னா வாங்கிக்கோங்க. யாராருக்கு செட் ஆகும்னு இந்த வீடியோவை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? யூடியூப், இன்னொரு விஷயம், யூடியூப்பில் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற மாரி எனக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக நான் ஃபுல் டைம் யூடியூபர் கிடையாது, நீங்களே பார்த்துருப்பீங்க. மொத்தம் மாதம் 3 வீடியோ போடுவேன், இல்லை 4 வீடியோ போடுவேன். இது வரைக்குமே மொத்தம் 60 வீடியோ தான் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். இது 61வது வீடியோ. ஓகேங்களா? அதனால் நான் ஃபுல் டைம் யூடியூபர் கிடையாது. இப்போ ஒரு ஃபுல் டைம் யூடியூபர் ஆகலாமான்னு ஒரு ஐடியாவில் தான் இந்த பொருளாக வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் வந்த மொத்த இதையும் சேர்த்து தான் நான் யூடியூப் வாங்கியிருக்கேன். அதாவது இது வரைக்கும் நான் 1.5 வருஷமாக யூடியூப்பில் என்ன சம்பாரிச்சனோ அதெல்லாம் சேர்த்து தான் இப்போ நான் வாங்கின கேமரா, கம்ப்யூட்டர், இந்த அசசரிஸ் ஃபுல்லாகவே. மொத்தமாக எவ்வளோனா 2,00,000 ரூபாய், அதாவது 198,000 ஆச்சு மொத்தமாக நான் எல்லாத்தையும் வாங்கினதுக்கு. இதில் வந்து இன்னும் கிம்பிள் மட்டும் வரலை. ஓகேங்களா? கிம்பிளில் சேர்த்தா ஒரு 2 above ஆகிடும், 2,05,000 ஆகிடும். ஓகேங்களா? மொத்த பொருளோட இன்றைக்கி நான் கண்டிப்பாக ஒரு ஸ்டூடியோ டூர் மாதிரி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அந்தளவுக்கு நான் ஒர்த்தான் தெரில, அந்தளவுக்கு என் ஸ்டூடியோவும் ஒர்த்தான் தெரில. சரி, நான் என்னென்ன வச்சுருக்கேன் நெக்ஸ்ட், அதாவது இன்னொரு வீடியோ கம்பேர் பண்ணி இன்னும் நான் அந்த ரூம் ரெடி பண்ணல, ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம D200 கேமராவிலேருந்து ஆரம்பிப்போம். என்னென்ன பொருள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். கேமரா வந்து ஒரு விஷயம், இன்னொரு விஷயம், ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இதை யூடியூப் நடத்தணும், நடத்திக்கினு இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்கணுன்னுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் கூட பார்க்கலாம், யாரும் வேணால் பார்க்கலாம். ஏன்னா யூடியூப் வச்சுக்கிறவங்க என்னென்ன லோல் பண்ணுறாங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அது ஒரு சின்ன விஷயம் நினச்சிக்கிறாங்க, ஒரு ஃபோன் வச்சு இப்படி எடுத்து போட்டு எடுத்து அப்படி நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. யூடியூபரும் ரொம்ப நிறைய செலவு பண்ணுறோம், நிறையா பொருள் வாங்குகிறோம். எல்லா பொருளும் ஃப்ரீயாக வருதுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நிறையா பொருள் நாங்களும் காசு கொடுத்து தான் வாங்குகிறோம், காசு கொடுத்து வாங்கி தான் போடணுன்ற ரேஞ்சில் போடுறோம். அதுலேருந்து கிடைக்குது, எங்களுக்கும் பணம் வருது. வரலன்னா நான் சொல்லலை. நீங்கள் ஒரு தொழில் செய்கிற மாதிரி இது ஒரு தொழிலாக யார் வேணால் எடுத்து பண்ணலாம். நான் ஃபுல் டைம் யூடியூபர் கிடையாது, நான் வந்து மொபைல் ஷாப், ரிப்பேர் ஷாப் வச்சுருக்கேன், ப்ளஸ் லேப்டாப் ரிப்பேர் ரெண்டும் பண்ணிக்கினு இருக்கேன். ரிப்பேர் ஷாப் மட்டும் எங்கள் ஊரில் ஒரு சின்ன கிராமத்தில் வச்சுருக்கேன். எனக்கு இந்த வருமானம் பத்தலைன்றதால இதுக்கு வந்தேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது, ஏன்னா 2 வருமானம் போது நல்லா இருக்குது. அது மாதிரி நீங்கள் ஏன்னா ஒரு வருமானம் இருக்கிறவங்க இன்னொரு வருமானம் தேடலாம். ஓகே, நம்ம வீடியோவில் போகலாமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யூடியூபர் கேஜெட் சீரீஸில் பார்க்க போகிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கெனான் 200D Mark II தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய யூடியூபர் இந்த பர்டிகுலர் கேமரா தான் வாங்குறாங்க. அது ஏன்றத நான் கிட்டத்தட்ட இதை வாங்கி 5 நாள் ஆகுது. ஏன்றதை நான் கிட்டத்தட்ட இப்போ புரிஞ்சுக்கினேன். ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, பட்ஜெட் மொபைல், மிடில் ரேஞ்சு சொல்ல முடியாது, ஸ்டார்டிங்னே கூட இதை எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் ரேஞ்சில் ஒரு ஒர்த்தான பெஸ்ட்டான ஒரு கேமரான்னு பார்த்தா உண்மையாக சொல்கிறேன், கெனான் 200D தான். நீங்கள் ஒருவேளை ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு விளாக் பண்ணணும், கொல்லணும்னா இதை தூக்கின்னு போகிறதுக்கு லைட் வெயிட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது அன்பாக்சிங்காக கேட்டால் இது அன்பாக்சிங் கிடையாது ப்ரோ. ஏன்னா நான் இதை வந்து பிரிச்சிட்டேன், பிரித்து 5 நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அப்புறம் ஏன்டா ஒன்று ஒன்றா பிரித்து காட்டினா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக உங்களுக்கு இது வாங்கும் போது எப்படி என்னென்ன இருக்குன்றதுக்காக நான் காட்டுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது கூட நம்ம வழக்கம் போல் வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல்லாம் கொடுப்பாங்க. இல்லை ஃபுல்லாக இங்கிலீஷ் தெரியுதால எனக்கு ஒன்றும் புரியல, உங்களுக்கு என்ன புரிஞ்சால் பறிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது உள்ளே பார்த்தீங்கன்னா பக்கா பேக்கிங், கனடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான பேக்கிங். நான் வாங்கினது வந்து மார்க் டூவில் வந்து 55 லென்ஸு ப்ளஸ் 250 லென்ஸு டுவல் கிட்டு தான் வாங்கினேன். ஓகேங்களா? இதோட ரேஞ்சு, இதோட ரேட்டு வேணால் கீழே லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். நான் வாங்கும்போது 57,000, ரேட் வந்து மாறிக்கினே இருக்குது, இதோட ரேட்டு ஏறிக்கினே இருக்குது. இன்றைக்கி ரேட்டு என்னென்னு பார்த்தா கீழே லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள், அமேசான் லிங்காக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு உடனே உங்களுக்கு பாடிக்கு தனியாக பக்கா பபுள் ராப்லாம் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு பாடி மட்டும் இது,
உங்களுக்கு நீங்கள் பாடி மட்டுங்களும் தனியாக வாங்கிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி 200D வச்சுருந்தேன், இது மார்க் 2 இல்லை வேறு கேமரா வச்சுருந்தேன், 55 லென்ஸ் நான் வச்சுருக்கேன், எனக்கு வந்து பாடி மட்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, போர்டு போயிடுச்சுனா நீங்கள் தனியாக லென்ஸு கிட்டலாம் வாங்க வேணாம், நீங்கள் இந்த பாடி மட்டும் வாங்கலாம். அந்த பாடி மட்டும் உங்களும் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். இது மட்டும் இதை பற்றி அப்புறம் பார்ப்போம். இது வருது. நெக்ஸ்ட்டு இது கூட என்ன வருதுன்னா ஒரு 55 லென்ஸு, எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து 250 லென்ஸு வேணானா 55 லென்ஸ் மட்டுமே நான் லிங்க் வேணாலும் கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா, ஒரு 55 லென்ஸு கொடுக்குறேன். அது கூட என்ன வந்துன்னா சார்ஜ் போடுற கேபிள்ஸ், அந்த சார்ஜ் போடுற போர்ட்டு, நம்ம தனியாக பேட்டரி கேட்டி சார்ஜ் போடுற போர்ட்டு இருக்கும் தெரியுங்களா, போர்ட்டு, அதுக்கான கேபிள்ஸ், பவர் கேபிள், இந்த இடத்த பவர் கொடுக்குற பவர் கேபிள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பேட்டரி கொடுக்குறாங்க. ஆல்ரெடி வந்து நாங்கள் கேமரா நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா பேட்டரி வந்து எக்ஸ்டென்ஷன் பேட்டரி வாங்காதீங்க, ஏன்னா கெனான் வந்து மோஸ்ட்லி இந்த பேட்டரி தான் இப்போ எல்லா மாடலுக்கும் கொடுக்குறாங்க. பேட்டரி மாடல் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேணாலும் ஒன்று வாங்கிக்கலாம். அப்புறம் ஸ்டிப்பு, இது வந்து என்னென்னு தெரியும் உங்களுக்கு, கேமரா கீழே விழாமல் இருக்குது, கழுத்தில் மாற்றிறதுக்கான ஒரு ஸ்டிப்பு ஒன்று கொடுக்குறாங்க. அப்புறம் பக்கா கம்பெனி ரெக்கவரி, அதாவது எப்படி சொல்கிறது, ரெக்கவரி பண்ணக்கூடிய ஒரு எஸ்டி கார்டு. இப்போ நார்மலான எஸ்டி கார்டுக்கும் கம்பெனி கொடுக்குற எஸ்டி கார்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னென்னா நம்ம ஒரு 4 வாட்டிக்கு மேலே டெலிட் பண்ணிட்டா ரெக்கவரி பண்ண முடியாது, இது ஒரு 7-8 வாட்டி வரைக்கும் நம்ம டெலிட் பண்ணிட்டு அந்த லேயர் வந்து 7 அடுக்க தாண்டியும் நம்ம இதை ரெக்கவரி பண்ணலாம். இதை பற்றி கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நான் இப்போ அந்த காஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 7000 எதுக்கு செலவு பண்ணியிருக்கேன்னா, ஏன்னா இந்த பாடியும் இந்த 55 லென்ஸும் மட்டுமே இது மார்க் 2 கிடைக்குது. இது 49,000 சில்லற 50,000 வரும். எக்ஸ்ட்ரா நான் அந்த 7000 கிட்டத்தட்ட எதுக்கு செலவு பண்ணியிருக்கேன்னா இந்த 250 லென்ஸுக்கு தான் நான் செலவு பண்ணியிருக்கேன். இந்த 55 லென்ஸு, அதாவது 8055 லென்ஸுக்கும் இந்த 250mm லென்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இதுக்குள்ள பக்கா பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் கெனால் தப்பே சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். உண்மையாகவே பக்காவாக கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம ஆன்லைனில் வாங்குகிறோன்றதால நம்ம சில பேர் பயப்படலாம் அது கரெக்டாக வருமானு. இன்னும் கேட்டால் இன்னுமே பயங்கரமான பேக்கிங்லாம் உள்ள இருந்துச்சு, ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு, இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இந்த 255 லென்ஸு எதுக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு கணக்காக சொல்லணும்னா ஒரு 300 அந்தாண்ட இருக்கிறவங்களும் ஜூம் பண்ணி கிளியரன்ஸாக எடுக்க முடியும். அது பகல் டைமாக நல்ல வெளிச்சம் இருக்கும்போது கண்டிப்பாக எடுக்க முடியும். நானும் ட்ரை பண்ணேன், சக்ஸஸாக வந்துட்டேன் சொல்கிறேன். இன்னும் ஒரு பெரிய விஷயம்னா நீங்கள் விளாகர்ஸுக்கெலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது கையில் தூக்கின்னு போகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம ஒரு போயோ மைக் ஒன்று வாங்கிக்கினு, இது மாதிரி ஒரு கேமரா ஒன்று வச்சுக்கின்னு சும்மா சூப்பராக போகலாம். ரொம்பவே வெயிட்டு கம்மி, ப்ளஸ் கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, அதேமாரி இது எப்படி யூஸ் பண்ணணும், இது என்னென்னலாம் இதில் எப்படி மைக் செட் பண்ணணும், இல்லை 4K ஆப்ஷன் இருக்குது அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த கேமரா வந்து யூடியூபருக்கு, அதாவது ஸ்டார்டிங் யூடியூபருக்கு ஒரு நல்ல கேமராவே உண்மையாகவே சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க பார்த்து சோலோஃப்ளிக்ஸ் என்ற கம்பெனியோட கொரிலா 12-inch ட்ரைபேடை தான் பார்க்க போகிறோம். இதோட விலை வந்து 1300 ரூபா, கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். 1300 ரூபா அளவுக்கு இந்த ஸ்டாண்டு வந்து ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக 100% ஒர்த்து. இது என்னென்ன பண்ணும் தெரியுங்களா, ஒரு கேமராவோட வெயிட்டை அப்படியே யூஸ் பண்ணலாம் நம்ம, அதில் எதுவுமே ஆகாது. நிறையா விளாகர்ஸ் வந்து இதை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் டச் லெபல் பால் ஹெட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து 360 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் அந்த ஹெட்டை. ஒருவேளை அந்த ஹெட்டு ஃபெயிலியர் ஆனால் கூட இந்த மாடலாக அந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்டாண்டு தான் ரொம்ப ரேட் அதிகம். அதையும் நம்ம தனியாக கூட யூஸ் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை இதில் லாக் சிஸ்டம் இருக்குது, அதனால் நீங்கள் எங்கே வேணால் வச்சு லாக் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி ஃப்ளெக்சிபிளாக எவ்வளோ வளைச்சாலும் இதோட ஸ்டாண்ட் வந்து வீணாகாது. அது மட்டும் இல்லாமல் இது கூட வந்து நம்ம மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி, கோப்ரோ கேமரா மட்டும் இல்லாமல் மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி மொபைலோட ஹோல்டரும் இது கூட ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அதை வச்சு நம்ம மொபைல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அண்ணாச்சி சொல்கிற மாதிரி இது எங்கே வேணால் வச்சுக்கலாம், எப்படி வேணால் மாட்டிக்கலாம், எத்தனை வித ஆங்கல் எப்படி வேணால் மடிச்சிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு யூடியூபராக இருந்தால் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த ஃப்ளெக்சிபிள் ஹேண்டு கண்டிப்பாக தேவை, எல்லாருமே வச்சுருக்காங்க. நீங்களும் ஒரு யூடியூபராக இருந்தால் கீழே லிங்க் இருக்குது, கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி சொல்கிறது, ரொம்பவே காஸ்ட்லியான ஐட்டம் நீ நினைக்கவே வேணாம், அந்த காசுக்கு உண்மையாகவே ஒர்த்தான ஒரு ஐட்டம். ஓகே, நீங்கள் இன்னொரு விஷயம் கூட கேட்கலாம், இதேமாரி ஸ்டாண்ட் வந்து கம்மியான ரேட்டில் கிடைக்குது, அதையான் நாங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுக்குள்ள உங்கள் மனசில் டவுட் வரும். நீங்கள் ஃப்ளெக்சிபிள் பண்ணுற போது அதோட ஸ்டாண்டோட குவாலிட்டி வந்து தன்மை வந்து உறிஞ்சி வந்துடும், பிரிஞ்சு வந்துடும், உடஞ்சிரும், ஃப்ளெக்சிபிள் ஆகாது கொஞ்ச நாளுக்கு அப்புறம், அதெல்லாம் எதுவுமே இருக்காது. உண்மையாகவே 2 வருஷத்துக்கு மேலே என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு யூடியூபர் யூஸ் பண்ணிக்கிறார், ரொம்ப சூப்பராக அவர் நம்பி சக்ஸஸ் பண்ணது, நானுமே யூஸ் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கு, செக் பண்ணி பாருங்கள்.
ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மைக்லாம் பார்க்க போகிறோம். யூடியூபர் என்னென்ன மைக்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். இதில் நான் மொத்தம் மூணு மைக்கு காட்டியிருக்கேன். மூணு மைக்கில் வந்து முக்கியமான மைக்கு வந்து சிங்கிள் மைக்கு, இந்த பை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் கலர்ல இது உள்ளே இருக்கிற மைக்கு தான். நான் இப்போதைக்கு இது வரைக்கும் நான் போட்ட மொத்த வீடியோவிலையும் வர ஆடியோ எல்லாமே இதில் தான் நான் இது வரைக்குமே ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். இது மொத்தம் 20 அடி வரும். இதோட மாடல் வந்து M1 சொல்லுவாங்க, POY M1, நார்மலான மைக்கு. இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 700 ரூபாய் 800 ரூபாய் சொல்லிட்டு ரேட்டு மாறி மாறி வந்திருக்கும். உங்களுக்கு ரேட்டு சரியான ரேட்டு இன்றைக்கி வேணால் கே லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. அதாவது நீங்கள் வந்து நிறையா கேட்டிருக்கலாம் என்னோடய வீடியோவெலாம், அது எல்லாமே இது வரைக்கும் இந்த மைக்கில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதாவது உங்களுக்கு எந்த மைக்கு செட் ஆகுன்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, இந்த வீடியோவில் வந்து மொத்தம் 3 மைக் கொடுத்துருக்கேன். இதில் எது செட் ஆகுன்றது நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாத இதோட குவாலிட்டி மட்டும் இல்லாமல் இதோட கட்டமைப்பும் வேறு லெவலில் இருக்கும். எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் வந்துச்சு எனக்கு, இது வரைக்கும் 1.5 வருஷம் இந்த மைக்கு அடி அடினு அடிச்சாச்சு. ஆனாலும் எதுவுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மைக்கு வந்து போயாமைக்கு எல்லா மைக்கையும் வந்து கேமராவிலையும் ஸ்மார்ட் ஃபோன்லையும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. மேலே அழுத்தினா கேமரா, கீழே அழுத்தினா ஸ்மார்ட் ஃபோன். ஓகேங்களா, அது இந்த மூணு மைக்கையுமே மொபைலில் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் மொபைலில் யூஸ் பண்ண முடியும். மூணுமே மொபைலில் யூஸ் பண்ணும்போது ஓப்பன் கேமரான்ற சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி மூணு மைக்கையுமே இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம அனதோன் மைக்கை பார்க்கலாம். இது போயோ கம்பெனினாவே மைக்கு தான். ஓகேங்களா, ரெண்டாவதாக இப்போ நம்ம ஒரு மைக்கை பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டுவெல் மைக். இது எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன். ஸ்மார்ட் ஃபோன், கேமரா எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். எப்படி சொல்கிறது, ஒரு பெஸ்ட்டான மைக்குனே சொல்லலாம். அந்த போயோ சிங்கிள் மைக் பார்த்தீங்களா, அதிலே டுவெல் மைக் சிஸ்டம் தான் இந்த போயோ மைக்கு. இதோட மாடல் வந்து BY M1 DM. இது ஒரு 2000 ரூபீஸுக்கு நான் வாங்கினேன். ரேட்டு வந்து மாறி மாறி வரும். இப்போ என்ன ரேட்டுன்றதே கீழே அமேசான் லிங்காக இருக்குது, நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். இதை நம்ம இப்போ பிரித்து பார்ப்போம். ஒரு பெஸ்ட்டான மைக்குனே ஒன்று சொல்லலாம். எப்பயும் போல் ஒரு சுருக்கு பை ஒன்று குத்துறவங்க போயோ, அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் போயோன்னு சொல்லலாம். இது உள்ள என்ன இருக்குன்னா இருக்குது, 1 மினிட், இந்த ஸ்பாஞ்சி கிளிப்பு இந்த ஐட்டம்லாம் இருக்குது. இந்த ஸ்பாஞ்சி எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும், வாய்ஸ் வந்து ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கும், உங்களுக்கு சுற்றி இருக்கிற எரிச்சலை வந்து எடுக்கும். ஓகேங்களா, அதே சேம் சிங்கிள் மைக்கு தான் நீங்கள் உங்கள் ஃபோனில் குத்துக்கலாம். இப்போ ஒருத்தவங்களை இன்டர்வியூ எடுக்க போகிறீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க, அந்த ஒரே மைக்கே மாற்றி மாற்றி கொடுக்க முடியுங்களா என்ன? அப்போ வந்து இந்த பின்னை, இந்த சிங்கிள் பின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின்னு உங்கள் கேமரா உங்கள் மொபைல் ஏதோ ஒன்று இதில் சொருவிட்டிங்கன்னா இதில் வந்து மொத்தம் 2 மைக் வரும். தெரிஞ்சுங்களா, 2 மைக் ரெண்டுமே 14 14 அடி, அதாவது 4 மீட்டர் கொடுப்பாங்க. நீங்கள் எட்ட உக்காந்துங்கன்னே நீங்கள் 2 மைக்லேயும் பேசுறது ஒரே ஒரு இதுவாக, ஒரே மைக்கு இல்லை ஒரே ஃபோன் ஒரே சிஸ்டத்தில் வந்து சேவ் ஆகும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு, எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு இந்தியா கிளிட்ஸ் மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுக்கிற சேனல் ஆரம்பிக்கணும், இல்லை வேறு எதனா ஒரு சம்திங் ஒரு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிக்கணும், அவங்க யூஸ் பண்ணுற மைக்கு தான் இது. ஆக்சுவலாக இந்த மைக்கு வந்து போயோ கம்பெனி தான். போயோ மைக்கை பொறுத்த வரைக்கும் போயோவில் ஒரு பெஸ்ட்டு கம்பெனின்னு சொல்லலாம். இன்டர்வியூக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுனா 2 பேர் கேமிங் சேனலில் இது பண்ணுறோம், ஆக மொத்தம் 2 பேர் 3 பேர் இருக்கிறத இந்த மைக்கு யூஸ் ஆகும், ஒத்தான மைக்குனே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா போயோ யூனிவர்சல் கார்டியா மைக்கு தான் பார்க்க போகிறோம். கார்டியாட் மைக்குன்னு சொல்லுவாங்க. இது MM1 மைக்கு, இதுவும் அதே தான், எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகும், அதே சேம் தான். ஆக்சுவலாக இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பிளாக் பண்ண தான் யூஸ் பண்ணுறாங்க இது அதிகமாக. இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தது எல்லாமே ஒயர் மைக்கு, ஒயர் ரொம்ப நீட்டாக இருக்கும். இதையுமே ஒயர் தான், வழக்கம் போல் தான் ஒரு சுருக்கு பையன் ஒன்று குத்துருவானுங்க போய் கம்பெனிக்காரனுங்க. இந்த சுருக்கு பையன் நல்லாயிருக்கும். இது உள்ள என்னென்ன இருக்கும் பார்ப்போம். ஓகே, இந்த ஆங்கிள் கிளிப்புலாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன், இந்த மைக்கு வந்து உங்களுக்கு வந்து பிளாக் பண்ணும் போது கேமராவுக்கு மட்டும் யூஸ் ஆகாது. இது மாதிரி நீங்கள் ஒரு கொரில்லா பேட் மேனோ பேடில் வச்சு நீங்கள் வந்து ஆக்ஸ் கேபிளில் ஜஸ்ட்டு ப்ளக் பண்ணிட்டுக்குள்ளே நீங்கள் பேசலாம், எதிர்க்க வச்சுக்கலாம் பேசலாம். ஏன்னா என்கிட்ட மைக் இல்லை, இந்த மைக்கு ஒன்று மட்டும் வாங்கினா போதுன்னா இந்த மைக்கு எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகும். உங்கள் ஃபோனிலையும் ஆக்ஸ் கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம், கேமராலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இந்த இறைச்சலை குறைக்கிற பட்ஸ் இல்லை பெருசாகவே கொடுத்துருப்பாங்க. இதோட குவாலிட்டி பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். இந்த மைக்கு எல்லாமே நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு எது செட் ஆகும் அதை மட்டும் வாங்கிக்கோங்க, காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. இதோட ரேட் வேணா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஜிடெக் என்ற கம்பெனியோட DDR 530PH ஹெவி டியூட்டி ப்ரொஃபஷனல் ட்ரைபேடை தான் பார்க்க போகிறோம். இதை வந்து மோனோபேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், 3-way பால் ஹெட் இருக்குது. இது பயங்கரமான ஒரு ட்ரைபேடுன்னு சொல்லலாம், உண்மையாகவே சொல்கிறேன், வெறித்தனமான ட்ரைபேடு. நான் வாங்கும் போது 6000 ரூபாய், இப்போ 5500 ரூபாய் கிட்டே கிடைக்குது. ரேட் வந்து மாறி மாறி வருது. அதோடய பவுச்சு நல்லா குவாலிட்டியாகவே கொடுக்குறாங்க, அது கூட கொடுக்குற பவுச்சு. இது என்னடா ஒரு சாதாரண ட்ரைபேட் தான்டா, இதுக்காடா இவ்வளோ சீன் போடுற, இவ்வளோ தூரம்
இதுக்கு இந்த வீடியோவை நான் லாஸ்ட் வரைக்கும் இதுக்காடா பார்த்தேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். உண்மையாகவே கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாடை பற்றி நீங்கள் கன்ஃபார்ம் பாருங்கள், வெறித்தனமாக இருக்கும். போட்ட ஆறு கேட்ஜெட்லும் வேறு லெவல். இதை தனித்தனியாக ஃபஸ்ட்டு கட்டிக்கலாம். இதை மூணோ பேடு மாதிரிக்குள்ள நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரைபேடு மட்டும் இல்லாமல் தனியாக கட்டி விளாக் பண்ணுறவங்க மூணோ பேடு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாமே தனியாக கட்டிக்கலாம். அதேமாதிரி 360 டிகிரி கொண்டது நம்ம தனியாக கட்டி மறுபடியும் நம்ம இதை ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ வந்து நல்ல கெப்பாசிட்டியாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சிங்கிள் குச்சி மாதிரிகளும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6 அடினா அது ஒரு 7.5 அடி வரைக்கும் ஏற்றி பிடிச்சி மொத்தம் 13 அடி வரைக்கும் இந்த ஹைட்டை எடுக்கலாம். ஏன்னா ஒரு அருவி ஷாட் எடுக்க போகிறீங்கன்னா. அதேமாதிரி இது 3-way பால் ஹெட் இருக்குது, அதனால் இதை என்ன மாதிரி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக 3 முக்கோண மாதிரி பிரித்து வச்சிங்கன்னா ட்ரைபேர் 7.5 அடி வரைக்கும் வரும். அதேமாரி ஃபஸ்ட்டு மேலே வந்து 4-way சிஸ்டம் இருக்குது, அதனால் 360 அதாவது 360 டிகிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி வீடியோ எடுத்துக்கலாம். வீடியோ வந்து ஷேக் ஆகாமல் ரொட்டேட் பண்ணலாம், சூப்பராக இருக்குது. அதேமாரி 2 பால் கொடுத்துருக்காங்க, மேலே ஹெட்டில் ஒன்று, சென்டரில் ஒன்று, அதனால் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஆங்கிள்லாம் இப்போ பாருங்கள், ஒரு கேமரா வச்சு ஒரு ஆங்கிள் காட்டியிருக்கோம். ஆக்சுவலாக எடுத்த இடம் சரியில்லாமல் இருக்கும், ஏன்னா நாங்கள் இது வந்து கொஞ்சம் பெரிய பொருள்ன்றதால வெளியே எடுத்தோம். அதேமாரி நீங்கள் எவ்வளோ வெயிட் வைக்கலாம்னா 7.5 கிலோ வரைக்கும் மேலே வைக்கலாம். இதோட வெயிட் வந்து 2 கிலோ வரைக்கும் இருக்கும். நீங்கள் வந்து தலைகீழே ஷாட் எடுக்கக்கூடிய ஒரே ட்ரைபேடு வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து இதான். நீங்கள் தலைகீழையும் எடுக்கலாம், நேராகவும் எடுக்கலாம், சைடாகவும் எடுக்கலாம், எப்படி நினச்சாலும் என்ன மாதிரி வேணால் எடுக்கலாம். ஒரு யூடியூபருக்கு ஒரு பெஸ்ட்டான ட்ரைபேட் வாங்கினா இதாக வாங்கலாம். அதேமாதிரி ரிஸ்கி ஷாட்லாம் சிலது இருக்கும், தொங்கிலாம் எடுக்க முடியாது. அப்போ வந்து இதை சிங்கிள் இதாக ஆனால் வெயிட்டாக இருக்கும், 3-way அதாவது 3 காலும் வெயிட்டாக இருக்கும். ஒரு காலாக இதை மாற்றி சிங்கிள் ஸ்டிக்கு மாதிரி இதை தூக்கி பிடிச்சி எவ்வளோ ரிஸ்கி ஷாட்டு, இந்த அருவி ஷாட்டு, மெத்தமேலேருந்து எடுக்கிற ஷாட்லாம் எடுக்கலாம். ஒரு பெஸ்ட்டான ட்ரைபேட் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்ன கேஜெட் வாங்குவீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி இதில் ஏன்னா ஒரு கேஜெட் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு பார்ட் 2 போடுறதுக்கு இல்லை ஸ்டூடியோ 2 காட்டுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லைக் மட்டும் எனக்கு போடுங்க. இன்னும் நான் என்ன பண்ணணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்